ஞானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு நாள் யோசுவா இஸ்ரவேல் இராணுவம் எல்லாம் சேர்ந்து ஒரு யுத்தம் செய்துட்ருக்காங்க. அப்போது அவங்க ஜெயிச்சிட்டே வரும்போது நேரம் 10 இருள் அடைந்து கொண்டே இருக்குது. இருட்டாயிடுச்சு அப்படின்னா எதிரிகள் தப்பி ஓடிடுவாங்க. அப்போது இவங்க ஜெயிக்கிறது வரைக்கும் இருட்டாகாமல் இருக்கணும். யோசுவா தைரியமாக ஒரு ஜெபம் செய்கிறான். சூரியனை எதிரிகள் தோற்கடிக்கப்படும் வரை நீ அப்படியே நில் என்று அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நினச்சிருப்பாங்க, என்னடா பைத்திய மாதிரி ஜெபிக்கிறான், எப்படி சூரியன் நிற்கும், இயற்கையெல்லாம் என்ன நம்ம சொல்கிறத கேட்டு கட்டுப்படுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சூரியன் அப்படியே நின்னுது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுசாக ஜெயிக்கிறது வரைக்கும் சூரியன் அப்படியே நின்றுருக்குது. அதே தேவன்தான் இன்று உங்களோடும் என்னோடும் இருக்கிறாரு. நீங்கள் எதையாவது ஒன்று தொடங்கிட்டு ஐயோ முடிக்க முடியலையே நேரம் பத்தலையே என்று இருக்கும்போது தேவன் சொல்கிறாரு, முழுசாக நம்ம அதை ஜெயிக்கிறது வரைக்கும் தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி தருவார். எவ்வளவு நேரம் வேணுமோ தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அவ்வளோ நேரத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு மேரேஜ் விஷயங்களாக இருக்கலாம், என்ன மாதிரியான காரியங்கள்னாலும் நீங்கள் தொடங்கின காரியம் முடிக்கப்படும் வரைக்கும் என்னென்ன சூழ்நிலைகளில் மாற்றம் வரணுமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலையும் தேவன் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமாக அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கும் அதே அதிகமான செயல்திறனுடையவராக உங்களுக்கு நிறைய நற்கனிகளை கொடுக்கிறவராக தேவன் இருக்கிறாரு. அவர் உங்கள் இருதயத்தில் விதைத்ததை நிறைவேற்றத்தக்கதாக போதுமான நேரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேலைக்காக, நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளை அப்பா முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அப்பா நீங்கள் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. யாரோ ஒருத்தங்க ஏசப்பா வேதனையால் ஐயோ நேரம் பத்தலையே என்று துடிக்கும்போது நீங்கள் அவங்க கேட்க அப்பா நீங்கள் ஆறுதலாக இன்று பேச வைத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய எல்லா உறுப்புகளையும் படைத்த நீங்கள் அப்பா, நாங்கள் என்ன பேசணுங்கிறத சொல்லி தருகிற தேவனாகிய நீங்கள் அப்பா இன்று என்னை பேச வைத்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இது உம்முடைய வார்த்தைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுப்பிய வார்த்தைகள் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கிரியை பண்ணணும் ஏசப்பா. ஆமேன். ஏதோ நேரப்போக்குக்கு இதை கேட்காதபடிக்கு ஆமேன். அவங்க இருதயத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது ஒரு அப்பா ஸ்தோத்திரம் பாதிப்பை ஏற்படுத்தணும் ஏசப்பா. ஆமேன். நீங்கள் அவங்களுக்காக பேசப்பட்டிருக்கிற வார்த்தை என்பதை அவங்க உணரணும் ஏசப்பா. ஆமேன். அவங்க இருதயம் முழுவதும் விசுவாசத்தினால் நிரம்பணும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. கால தாமதம் என்பது அப்பா உமக்கு இல்லை ஏசப்பா. காலம் அப்பா எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது ஏசப்பா. இவ்வளவு நாட்களாயிட்டு அப்பா பிள்ளைகளுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் முடியலையே, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைக்குட்டியோடு இருக்கும்போது நம்ம பிள்ளை மட்டும் தனியாக இருக்குதே என்று வேதனையோடு இருக்கும் பெற்றோர்களுக்கு அப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாம் அதன் காலத்தில் கரெக்டாக நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன் நீங்கள் என்பதை அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. சில நேரங்களில் கடவுள் தேவன் நம்முடைய திட்டங்களை உடைத்து போடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த திட்டங்கள் நம்ம உடைச்சி போடுறத தடுக்கிறோங்கிறதுக்காக.
அவர் மட்டும் தடுக்கலைன்னா அந்த திட்டங்கள் நம்மளை உடைச்சி போட்டுரும், நம்மளுடைய லைஃபை உடைச்சி போட்டுரும். தேவன் அதை அறிஞ்சு நம்மளுடைய திட்டத்தை தடுக்கிறாரு. அவருடைய திட்டம் நமக்கு எப்பொழுது நன்மைக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். ஆமேன். ஸ்தோத்திர இயேசப்பா. காலம் தாமதம் ஆயிடுச்சே, இன்னும் நான் வீடு கட்டலை. இவ்வளோ வருஷம் வேலை பார்த்து வாய்க்கும் வயிறுக்கும் பத்தாமல் ஏதோ ஒரு ஜீவனம் போயிட்டுருக்குது. எப்போ என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், எப்போ நான் வீடு கட்ட போகிறேன், கார் வாங்க போகிறேன், எப்படி நான் வாழ போகிறேன் என்று நினைக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் இன்று பதில் சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர இயேசப்பா. காலதாமதம் என்பது அப்பா ஒன்றுமே இல்லை இயேசப்பா. உங்கள் முன்னாடி சூரியனை அப்படியே நிற்க வைத்த தேவன், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் சம்பாதிச்சா எவ்வளோ சம்பாதிப்போமோ அதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு தர வல்லவராக இருக்கீங்க இயேசப்பா. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து, அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து 2 மடங்கு 3 மடங்கு சந்தோஷத்தை இப்பொழுதே தரவல்லவராக நீங்கள் இருக்கீங்க இயேசப்பா. உமலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வேலை இன்னும் கிடைக்கலையே, நான் அப்பிருந்து வேலை பார்த்தா எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன், என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வேலை பார்த்துருந்தா எவ்வளவு சம்பாத்தியம் வந்திருக்கும், எவ்வளவு உயர் பதவிகளுக்கு போயிருக்கலாம், எவ்வளவு அவன் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும், இப்படியெல்லாம் நினைக்கிற பெற்றோர்களுக்கு தேவன் இன்று பதில் கொடுத்துருக்கீங்க இயேசப்பா. நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாவற்றையும் ஒரு ஓவர் நைட்டில் உங்களால் முடிக்க முடியும் இயேசப்பா. ஒரே நாளில் பிள்ளைகளை உயர்த்த முடியும், ஒரே நாளில் குறையை பீத்து கொண்டு அவர்களை செழிப்பாக்க முடியும் இயேசப்பா. எல்லாம் செய்யவல்ல தேவன் எங்களோடு இருக்கும்போது கால தாமதமாயிட்டேங்கிற கவலை எங்கள் இருதயத்தை ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. முழுவதுமாக உங்கள் கரத்தில் கொடுக்குறோம், தைரியமாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உம்மை நோக்கி அப்பா தைரியமாக நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசப்பா. எப்பேற்பட்ட அதிசயம் அற்புதங்களையும் எங்களுக்கு செய்ய வல்லவராக நீங்கள் இருக்கீங்க இயேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நாய் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். வல்லமை உள்ளது இயேசுவின் இரத்தத்தில், மகிமை உள்ளது.